नित्य स्तुति करिए परिशुद्ध निर्करणैक भक्ति आई आराधनी येति सयं पुरिवो नित्य स्तुति करिए परिशुद्ध निर्करणैक भक्ति आई आराधनी येति सयं पुरिवो नित्य स्तुति करिए परिशुद्ध निर्करणैक भक्ति आई आराधनी येति सयं पुरिवो தேவனே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இந்த வேளையிலே உம் நற்கரணை பிரசன்னத்தோடு இணைந்து செபிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே நற்கரணி நாதரே எம்மை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் ஆண்டவரே எம்மை ஆசீர்வதியும் சிறப்பாக உம்முடைய நற்கருணை பிரசன்னத்தால் எம்மை நிரப்பி அருளும் ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எம்மை ஆசீர்வதியும் ஆண்டவரே வெளியில் போகும்போது வரும்பொழுது உம்முடைய பாதுகாப்பையும் உடனிருப்பையும் எமக்கு கொடுத்தருளும் உம்முடைய நற்கருணை பிரசன்னத்தினால் எம்மை நிரப்பி அன்பு அமைதி சமாதானம் இரக்கம் பரிவு குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நோயில்லாத வாழ்வை எங்களுக்கு கொடுத்து எம்மை ஆசீர்வதியும் ஆண்டவரே இதோ அனுதினமும் நாங்கள் ஏறெடுக்கும் மண்டாற்றுக்களை கேட்பவராக இருக்கிறேன் நாங்கள் எழுப்புகின்ற விண்ணப்பங்களை நீ நிறைவேற்றுபவராக இருக்கிறேன் எம்முடைய இதய ஆவல்களை அறிந்தவராக இருக்கிறேன் எம்மை ஆசீர்வதியும் ஆண்டவரே எம்முடைய இதய ஆவல்களை நிறைவேற்றி கொடுத்தருளும் எம்முடைய விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்பவரே எம் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா விண்ணப்பத்தை கேட்பவரே எம் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே எம் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா மனதுருகி கரம் நீட்டே அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே
ஐயாதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, இரம் ஏசையா. ஆண்டவரிடம் நம்ம கையளித்து நற்கரணை நாதருடைய பிரசன்னத்தில் உருக்கத்தோட்டு செவிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவர், நம்முடைய கண்ணீரை காண்பவர், நம்முடைய துயரத்தை அறிந்திருப்பவர், நம்மையும் நம் குடும்பத்தையும் நற்கரணை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து உருக்கத்தோடு செவிப்போம். ஆண்டவரே, நற்கரணை நாதரே, என்னுடைய கண்ணீரை காண்பவரே, எம்முடைய துன்பத்தை அறிந்திருப்பவரே, எம்மை ஆசீர்வதியம் என்று உருக்கத்தோடு ஜெபிப்போம்.
ஜெபிப்போமாகே. இறைவா, இந்த வேப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருபாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர அருள்தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பிரபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். தேடி வருகின்றேன் என்னிதய உரைய என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன் என்னிதய உரைய என்னில் வாருமே. நீ நான் வாழ என்னுள்ளம் வா.
காலங்கள் மாறலாம் காற்று செய்ய மறக்கலாம் கடல செய்ய மறக்கலாம் காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் காற்று செய்ய மறக்கலாம் கடல செய்ய மறக்கலாம் உன்னன்பு என்றென்று மாறாதையா உன்னினைகள் நான் என்று வாழ்வேனையா உன்னிதய வாசம் தேடி வருகின்றேன் என்னிதய உரையை என்னில் வாருமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நபாண்டவராகி இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இத்திருப்பலியிலே சிறப்பாக சி ஜே புஷ்பராஜ் பாத்திமா இவருடைய திருமண நாளை சிறப்பிக்கும் இந்நாளிலே இவருடைய ஆசிர்வதிக்கும் இவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் குடும்பத்தாரை ஆசிர்வதிக்கவும் ஆலயத்திற்காக அனைத்து விதங்களிலும் இவர்கள் உதவியாகவும் கடவுளுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் சிறப்பாக சி ஜே புஷ்பராஜ் பாத்திமா இவருடைய இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதித்து வழி நடத்த நல்ல உடல் சுகத்தை கொடுக்க இந்த திருப்பலியிலே உருக்கத்தோடு செபிப்போம். கோஹிடெக் டூலிங் நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய நிறுவனத்தை இறைவன் ஆசிர்வதிக்கவும் தொழிலாளிகளுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்கவும் செபிக்கிறார்கள். இந்த தொழிலகத்தை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டுவோம். ஆண்மையிலை பாருதலுக்காக மறித்த குணம்மாள் ஏ ஸ்டெல்லா மேரி ஆன்மாக்களுக்காகவும் அருட்தந்தை ஒய்ஜே பிரசாத் இக்னேஷியஸ் ஆன்மாவிற்காகவும் காரசால சிஜே அகஸ்டின் ஆன்மாவிற்காகவும் அருத்தந்தை ஜே அந்தோனி சாமி பி ஜே என்றி ஆன்மாவுக்களுக்காகவும் கட்டா ரிச்சர்ட் ஆன்மாவிற்காகவும் எஸ்பி லாரன்ஸ் ஆன்மாவிற்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேற்கூறிய ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்து இறைவன் பேரின்ப ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள உருக்கத்தோடு ஜெபிப்போம். திருப்பலியை தந்தவத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவினாலும் செய்தாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நமீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும் ஜெபிப்போமாக. இறைவா தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு முது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீரே. கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் அருள்தாரம். உமோடு யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவர் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். விடுதலை பயண நூலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-15. அந்நாட்களில் லேவி குடும்பத்தினர் ஒருவர் லேவி குல பெண்ணொருத்தியை மனம் செய்து கொண்டார். அவள் கருவற்று ஒரு ஆண் மகனை ஈன்றெடுத்தாள். அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாதால் அதனுக்காக கோரைப்புள்ளால் பேழை ஒன்றை செய்து அதன் மீது நீலக்கீழ் கீழ் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையில் உள்ள நாணலுக்கிடையே விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கி சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலாவில் கொண்டிருந்தனர். அவள் நாணலுக்கிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஒரு ஆண் குழந்தையை கண்டாள். அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகள் ஒன்று என்றாள். அவள் உடனே குழந்தையின் சகோதரி பார்வோனின் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயை அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்துச் செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அந்த வளர்த்து இடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள். அப்பெண் குழந்தையின் வளர்ந்த பெண் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய் விட்டாள். அவள் அவனை தன் மகன் என கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவனுக்கு மோசோ என்று பெயரிட்டார். அக்காலத்தில் மோசோ வளர்ந்துவிட்ட போது தம் இனத்தாரிடம் சென்றிருந்தான். அவருடைய பார சுமைகளையும் பார்த்தான். மேலும் தன் இனத்தவரான எபிரேய ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்து யாரும் இவனை கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவன் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கு இடையே கைகலப்பு நடந்து கொண்டதை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொள்வாயா? நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசோ அச்சமுற்றான். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லிக் கொண்டான். இச்செய்தியை பார்வோன் கேள்வியற்ற போது மோசோயை கொல்ல தேடினார். எனவே மோசோ பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டிற்கு குடியேற்க வேண்டியதாயிருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆழமிகு நீர்த்திரளுள் அமிழ்ந்திருந்தேன், நிற்க இடமில்லை, நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன், வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது. பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர்.
பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. எலியோன் சிலுவைப்பட்டவன் காயமற்றவன் கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கும் பாதுகாப்பா இருப்பதாக. கடவுளின் பேரே நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள், கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார், சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இரண்டு வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 20-24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை, எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். குராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெத்சாயித நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தார். அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சில நகரங்களை பார்த்து திட்டுகிறார் அல்லது சாபமிடுகிறார் அல்லது அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நொந்து கொள்கிறார். இந்த நற்செய்தியை வாசிக்கும் பொழுதெல்லாம் அல்லது இதை பற்றிய மறையுரை ஆற்றுகின்ற இடங்களிலே நான் கேட்பது உண்டு. என்ன கேள்வி? ஆண்டவர் இப்பொழுது இருந்தால் எந்த நகரங்களை பார்த்து இப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்வார், அல்லது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எந்த பங்குகளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வார் என்று மக்களிடமே கேட்பது உண்டு. அவருடைய சிந்தனைக்கே இதை விட்டுவிடுவது உண்டு. நிச்சயமாக கண்டிப்பாக எனக்கு தெரியும், நம்முடைய பங்கோ நம்முடைய கிராமமோ இப்பொழுது வராது. ஏனென்றால் இன்னும் நம்முடைய இந்த பாரம்பரிய விசுவாசம் பக்தி நிலைத்து கொண்டிருக்கிறது.
பிறகு பிற்காலத்திலே தெரியாது. அது பிற்காலத்தில் இப்பொழுது இருக்கும் இளைஞர்கள் இந்த சிறுவர்களை பொறுத்து தான் அமைந்திருக்கும். பல கிராமம் மறையுறை ஆட்சி திருப்பலி முடித்த பிறகு என்னிடம் வந்திருக்கிறார்கள், கண்டிப்பாக எங்கள் ஊர் வரும் ஃபாதர், கண்டிப்பாக எங்கள் ஊர் இந்த லிஸ்டில் வரும் ஃபாதர் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வாய்ப்போ அல்லது அவர்கள் திருந்துவதற்கு ஒரு சூழ்நிலையோ ஏற்படுத்தாமல் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. நீங்கள் இதை நன்றாக படித்தீர்கள் என்றால் தொடக்கத்திலே முதல் வரியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு பல வல்ல செயல்கள் நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. அதுதான் இதில் முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டியது. இயேசுவை பற்றி அறியாதவர்களோ அல்லது இயேசுவினுடைய கட்டளைகளை படிப்பினைகளை தெரியாதவர்களோ அல்ல அந்த கிராமத்து மக்கள், அந்த நகரத்து மக்கள். அதே நேரத்தில் இயேசு செய்த பல புதுமைகளை, அவர் செய்த பல வல்ல செயல்களை பெறாமல் இருந்தவர்களும் கிடையாது. அவர் செய்த அனைத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள், வல்ல செயல்களை பெற்றவர்கள். அவர் போதித்தவை அனைத்தையும் அவர்களுக்கு தெரியும், அவருடைய கட்டளைகள் அனைத்தும் அவருக்கு தெரியும். இருப்பினும் பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அதே நேரத்தில் பல வகையான புதுமைகள் செய்யப்பட்டிருந்தும் அவர்கள் மனம் மாறவில்லை. அதனால்தான் ஆண்டவர் மிகவும் வருத்தம் கொள்கிறார். அதோடு இணைந்து அவர் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு தெரியும் ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் நடந்த ஒரு உரையாடல். சோதோம் குமாராவை கடவுள் அழிக்க திட்டமிட்டிருக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் கடவுளோடு உரையாடல் வைத்திருக்கிறார், ஆண்டவரே 50 நல்லவர்கள் இருந்தால் அழிக்காமல் விடுவீரா? அழிக்காமல் விடுவேன். 40 அழிக்க மாட்டேன். 30 அழிக்க மாட்டேன். 20, 10, 5, ஒரு நல்லவர் இந்த சோதோம் குமாராவில் இருந்தாலும் நீங்கள் அழிக்காமல் விடுவீரா என்று சொல்லும்பொழுது, ஒருத்தர் நல்லவராக இருந்தாலும் அழிக்காமல் விடுவேன் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அழிக்கிறார். ஆனால் அப்படி என்றால் ஒருவர் கூட நல்லவரை அவர் பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த வல்ல செயல்கள் சோதோம் குமாராவில் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் திரிந்திருப்பார்கள் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட வல்ல செயல்கள், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்திருந்தால் அவர்கள் திரிந்திருப்பார்கள், அந்த நகரங்கள் அழிக்காமல் இன்றைக்கும் அந்த நகரங்கள் இருந்திருக்குமே என்று சொல்கிறார். அவர்களுக்கு இந்த வல்ல செயல்கள் செய்யப்படவில்லை, ஆண்டவருடைய திட்டம் வெளிப்படுத்தப்படவில்லை, ஆண்டவருடைய கட்டளைகள் அவருக்கு தெரியாமல் இருந்தது, அதனால்தான் கடவுளுடைய சாபம் அவர்களுக்கு வந்தது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்த நகரங்களே மன்னிக்கப்பட்டிருக்கும் வல்ல செயல்களை அவர்கள் கேட்டிருந்தால் திரிந்திருப்பார்கள். யோனாவும் யோனா புத்தகத்தில் கடவுள் போ சொல்கிறார். யோனா நினிவேவுக்கு நான் செல்லவில்லை, அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று சொல்கிறார். பிற இனத்தவர் அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். இருப்பினும் சென்று என்னுடைய நற்செய்தியை அறிவி. நற்செய்தியை அறிவித்த அதே மாத்திரத்தில் அரசன் முதல் ஆண்டி வரை அனைவருமே சாக்கு உடை உடுத்தி ஆண்டவரிடம் மண்டியிடுகிறார்கள். ஆண்டவர் அனைவரையும் மன்னிக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வல்ல செயல்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இரவு தூங்கச் சென்றோம், இப்பொழுது விழித்திருக்கிறோம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே பலரை இழந்திருக்கின்றோம், பலருக்கு நோய்வாய்ப்பட்டு மீண்டு வந்திருக்கின்றோம். இருப்பினும் ஆண்டவர் நம்மை காத்து வருகிறார். ஒவ்வொரு நொடி பொழுதுமே ஆண்டவருடைய வல்ல செயல்களை பெற்றுக்கொண்டிருக்கும் நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்கிறோம்? ஆண்டவருக்கு உகந்தவர்களாக, மனம் மாறியவர்களாக, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பயணிப்பவர்களாக இருப்பின் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஏன் பாவம் செய்த சோதோம் குமாராவுக்கே அவர் சொல்கிறார், அவை மன்னிக்கப்பட்டிருக்கும், அந்த நகரங்கள் இன்றும் இருந்திருக்கும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட நிலைதான் ஆண்டவருடைய இரக்கமும் பணிவும் கனிவும் நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். சிந்திப்போம். ஆண்டவருடைய வல்ல செயல்களை தினந்தோறும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்வோம். ஆமென். உம்மையணுகிடும் எளியவன் வேண்டுதல் கேட்பான்,
சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, தம்முடைய பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாயின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. இறக்கமுள்ள இறைவா, உமை நோக்கி மன்றாடும் திருவாயின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நவீனமாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று பாடும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுக்கு நன்றி செலுத்துவதன் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையின் அவருடைய அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றவராக எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூயாவியால் உடல் எடுத்து கண்ணின் தாயிடமிருந்து பிறந்தார். அவர் அவரது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினாராகவே தூதருடன் இணைந்து உம்மை என்றென்றும் புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பிடிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தலுமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபடவிலும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அறிந்திய பின்பு ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வான் துரைத்து தம் அன்பு சீடர்களுக்கு அளித்த இறைமகனை சுக்கிரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்டம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்னை வாங்கச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைவருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் நெருப்பினையும் இப்படி நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமதன்மன் என்று ஒழியும் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டேன் மேமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாமையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவாவுலக இங்கு பரவியிருக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராயர் ஜார்ஜ் அந்தனேசாமி எல்லா திருநகடிவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். உயிர்த்தர் மீது நோக்குடன் தொழில் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்கு நொடி தேவத்தாய், அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள், இவ்வளவிலும் உக்குகந்தவராயிருந்த புனிதராக இனவரிடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்ற சிறப்பாக எம்முடைய கிளைச்செறி நன்னை இறைவுடைய தாட்டிப்பத்திரி ஞானமா ஆக அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்துபடியாக உமை புகழ்ந்தித்து வருமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவையாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் அனைவருமே துணிந்த இறை பக்தியோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடனும் உதய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். என்னுடைய அமைதி சமாதானத்தை இரக்கத்தை பரிவே உங்களுக்கு கொடுக்கிறேன். திருத்துதலுக்கு மொழிந்திறேன். பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை பாராமல் உத்திரவின் விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை இரக்கத்தையும் பரிவையும் சமாதானத்தையும் நோயில்லாத வாழ்வையும் தந்த இடத்திலும் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சிசிக்கின்றவர் நீரே, ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் கிறிஸ்தவின் உடலும் இரத்தமனை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. சுமை சுமந்த
நோக்கி மன்றாட்டு மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுருதியை வைத்தார். உம்முடனே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையா எமக்கு காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். இந்நாள் முழுவதும் இறை ஆசீர்வாதம் உங்களோடு. God bless. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, முடிய அருள் குடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறு நிகழ்ச்சிகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதனால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பரக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. புனித தோணியரே, பாரெல்லாம் ஓ
ஆளுகின்றது உந்தன் புதுமையின் கீதங்களே பதுவையின் அதிசயமே எங்கள் புனித தோணியரே பாரெல்லாம் ஒளிர்கின்றது உந்தன் புதுமையின் கீதங்களே பணிந்தோ எங்கள் நாடெல்லாம் நலம் காண நம்பி உன் தாள் பணிந்தோ எங்கள் நாடெல்லாம் நலம் காண ஆற்போதம் புரிபவரே உந்தன் போர் பலம் வருகின்றோ அற்புதம் புரிபவரே உந்தன் பார்ப்பதம் வருகின்றோம் பதுவையின் அதிசயமே எங்கள் புனித தோணியரே பாரெல்லாம் ஒளிர்கின்றது உங்கள் புதுமையின் கீதங்களே சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையும் துதி தோற்றம் நமஸ்காரமோ உண்டாக கடவது அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சோசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித தேவதாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதையர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் கிழச்சேன் இறை ஊழியர் அன்னை தாட்டுப்பத்திரி ஞானம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்